சார், சொல்லுங்க சார். சார் மெசேஜ் பண்ணிருந்தேன் சார், கால் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதான் சார், என்ன சார் உங்களுக்கு டவுட்டு? சார் இப்போ ஐடி பாஸ்வேர்டு வந்துச்சுங்க சார், அது ஓப்பன் பண்ணி இந்த ஏஐபிஎஸ்லாம் ஒர்க் ஆகுதுங்க சார். இப்போ நம்ம புதுசாக இப்போ கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்னா அது எப்படின்ட்டு டீட்டெயில் கேட்கலாம் சார். எப்படி புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு போடணும் சார். என்ன சார் காசான்னு ஒரு மெசேஜ் போடணும், அதுக்கு ஒரு வீடியோ இருக்கு நான் தரேன் உங்களுக்கு. சரிங்க சார். காசான்னு டைப் பண்ணி ஒன்று ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க வந்து அதை 177 ரூபா அமௌண்ட் பிடிச்சிக்கிட்டு ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் நடக்கும் சார். சரிங்க சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக மக்கள் பணம் நம்மக்கிட்ட புழங்காத இருக்கும். இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டெலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்மளதில் டெபாசிட்லாம் இருக்கிறதுனால மக்கள் பணம் புழங்கும். சரிங்களா? சரிங்க சார். அப்படி மக்கள் பணம் புழங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஆர்பிஐ நினைக்குது. சரிங்களா? அதனால நீங்க காம்போன்னு ஒரு மெசேஜ் டைப் பண்ணி நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு நீங்க போட்டீங்கன்னா நீங்க ஐடிக்கு எந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுப்பீங்களோ அதுல இருந்து நீங்க காம்போன்னு டைப் பண்ணி போட்டீங்கன்னா உங்க வேலெட்ல அதுக்கு முன்னாடியே ஏபிஎஸ் மூலமா ஒரு 200 ரூபா லோடு பண்ணி வச்சிருங்க. 177 ரூபா காசு போயிடும். மூணு நாள் கழிச்சு உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். இப்ப என்ன சார் அப்ப ஆக்டிவேஷன் ஆகாம இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மொபைல் நம்பர் ஹோம் பேஜ்ல வந்து மொபைல் நம்பர் சர்ச்னு இருக்கா? ஆமா சார். அதுல ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா ஓபன் அக்கௌண்ட் இருக்கும். ஓபன் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் காட்டும், ஜன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு காட்டும். சரிங்களா? அதுவே இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து மொத்தமா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 அக்கௌண்ட் காட்டும். 6 அக்கௌண்ட்னா பாத்தீங்கன்னா அதுல சுபாஷ் சேவிங்ஸ் அக்கௌண்ட், பிரதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜன் சேவிங்ஸ் அக்கௌண்ட், பவிஷ்யா சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கௌண்ட், இதெல்லாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேலரி அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், இதெல்லாம் அடுத்த செக்டர். ஓகேங்களா? நீங்க கேக்குற இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு 7 அக்கௌண்ட் ஓபன் அக்கௌண்ட் காட்டும். சரிங்களா? சரி சார். ஓகே. எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வெரிஃபிகேஷன் கேக்குறாங்கன்னா உங்க மேல ஏதாவது எஃப்ஐஆர் இருக்குதா, நிதி மோசடி வழக்கு ஏதாவது இருக்குதா? ஏன்னா மக்கள் பணம் இப்ப உங்ககிட்ட புழங்க போகுது இல்லையா, அதனால நிதி மோசடி வழக்கு ஏதாவது இருக்குதா, எஃப்ஐஆர் ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கதான் போலீஸ் கிட்ட வெரிஃபிகேஷன் கேட்கறாங்க. சரிங்களா? அது வந்து நார்மலா வந்து உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆயிடும். ஓகேங்களா? சரி. அப்போ எப்ப சார் போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிக்கிச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 or 5 days கழிச்சு நீங்க ஏதாவது ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து அதுல சர்ச் கொடுத்து ஓபன் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அக்கௌண்ட் காமிச்சதுன்னா நமக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சார் அடுத்து பண்ணணும்னா உள்ளார வந்து ஒரு 700 ரூபா 800 ரூபா பணம் வச்சுட்டு வேலெட்ல காம்போன்னு ஒரு மெசேஜ் டைப் பண்ணி முன்னாடி நீங்க எதுக்கு அனுப்புனீங்களோ, எந்த மொபைல் நம்பருக்கு அனுப்புனீங்களோ அந்த நம்பர், இது எல்லாமே எதுல இருந்து அனுப்பணும் அப்படின்னா உங்க வேலெட்டுக்கு என்ன, அதாவது ஃபினோவுக்கு என்ன ஒரு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதுல இருந்து தான் இந்த மெசேஜ் டைப் பண்ணி நான் சொல்ற நம்பருக்கு நீங்க அனுப்பணும். அப்படி அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு 700 ரூபா அமௌண்ட் பிடிச்சிருவாங்க. சரிங்களா? 700 ரூபா அமௌண்ட் பிடிச்சிட்டு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. அந்த மெசேஜ எனக்கு நீங்க அனுப்பணும், பிளஸ் உங்கள் அட்ரஸ்ஸு இதெல்லாம் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு கிட்டு கம்பெனியிலேருந்து அனுப்பி வைப்பாங்க. சரிங்களா? சரிங்க சார். இதுதான் சார் ப்ராசஸ்ஸு.
என்ன ப்ராசஸ்ன்னு இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? முதல்ல காசா மெசேஜ், அப்புறம் காம்போ மெசேஜ். எனக்கு அட்ரஸும் இதை அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் மேலே அனுப்புவேன். உங்களுக்கு ஒரு 4 or 5 days 20 ஏடிஎம் கார்டு அடங்கிய ஒரு கிட்டு கைக்கு வந்து சேர்ந்துடும், சரிங்களா? சரிங்க சார். இப்போ அந்த 20 கார்டுக்கு 700 அமௌண்ட்டுங்களா சார்? ஆமாம், அது ரீஃபண்டு தான், ஃப்ரீ தான், கார்டுலாம் ஃப்ரீ தான், சரிங்களா? பட் எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கார்டோட மேனுபேக்சரிங்க்கும் பார்த்தீங்கன்னா 35 ரூபாய் செலவாகுது. அப்போ 20 கார்டோட விலை வந்து 700 ரூபாய் ஆகுது. நீங்கள் இந்த 20 ஏடிஎம் கார்டை ஃப்ரீயாகவே கொடுக்குறதா வச்சுக்குவோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, வாங்கிட்டு சில பேர் ஒரு 10 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கிடையாது, அந்த கார்டு அப்படியே 10 கார்டு வேஸ்ட்டே பண்ணிடுறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அந்த கார்டோட மேனுஃபேக்சரிங் செலவான 35 ரூபா மேலே இருக்கிற 700 ரூபாய் 20 கார்டுக்கு கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க 20, அதாவது இந்த மாதம் ஒரு 10 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த 350 ரூபாய் கொடுத்துருவாங்க. 10 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, 10 ஏடிஎம் கார்டுக்கான 350 ரூபா உங்களுக்கு வந்துடும், சரிங்களா சார்? புரியுதா நான் சொல்கிறது? அடுத்த மாதம் என்ன ஆகும்னா, ஒரு 10 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அடுத்து ஒரு 350 ரூபா வந்துடும். ஆக நமக்கு ஏடிஎம் கார்டு ஃப்ரீ தான், சரிங்களா? நமக்கு என்ன சார் இல்லை ப்ராஃபிட்டு? ப்ராஃபிட்டுங்கிறது ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தனியாக 35 ரூபா கொடுப்பாங்க, சரிங்களா? இந்த 35 லாம் சார்? ஆமாம், இந்த 35 லாம் மொத்தமாக 70 ரூபா கிடைக்கும் சார் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 35 நீங்கள் ஏற்கனவே ஏடிஎம் கார்டு கொடுத்து வாங்கியிருப்பீங்க, அந்த 35 கூடுதலாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு 35 அவங்க கொடுப்பாங்க, சரிங்களா? ஆக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் 70 ரூபா கிடைக்கும். இதை நிறையா டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் 70 ரூபா கிடைக்கும், 70 ரூபா கிடைக்கும்னு சொல்லிட்டு நியூ ரீட்டெயிலர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மெசேஜ் வந்து தவறானது. 1 35 நீங்கள் ஏற்கனவே ஏடிஎம் கார்டு கொடுத்த செக்யூரிட்டி டெபாசிட்டு 1 35 தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் செய்வதற்கான அமௌண்ட்டு, ஓகேங்களா? ஓகே சார். இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுதா? அடுத்து என்ன டவுட் உங்களுக்கு சொல்லுங்க சார். இப்போ இன்னொரு அக்கௌண்ட்டுக்குலாம் ஏடிஎம் கார்டு வராதுங்களா சார்? சார், உங்ககிட்ட இருக்கிற அக்கௌண்ட்டு மெர்ச்சன்ட் அக்கௌண்ட், அதாவது அது ஒரு பிரான்ச் அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு வராது, சரிங்களா? ஓகே. வேற என்ன சார் டவுட்டு? அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் வேணா ஒன்று சொல்லிடுவா? அதாவது உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்த உடனே, கஸ்டமர் வந்த உடனே கஸ்டமர் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறாங்கன்னு கேட்டுக்கணும். அந்த மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் அக்கௌண்ட் காட்டும். ஓப்பன் அக்கௌண்ட் காட்டும் போது எந்த அக்கௌண்ட் கஸ்டமருக்கு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் வேணுமா, கஸ்டமர் வந்து அண்டர் ஏஜா, அதாவது 9 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் உள்ள மைனர் அக்கௌண்ட்டா, அப்படின்னா பவிஷ்ய சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கௌண்ட், இந்த மாதிரி அக்கௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது ஏடிஎம் கார்டுனா ஏடிஎம் கார்டு கிட்டு, உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சுட்டு இருக்கிற ஏடிஎம் கார்டு கிட்டில் மேலே ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் டெபிட் கார்டுன்னு இருக்கும், அந்த நம்பரை நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா ஏடிஎம் கார்டு ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் கஸ்டமரோட சில இன்கம் டீட்டெயில்ஸு, ஆதார் கார்டு அப்டேட்டு, பேன் கார்டு அப்டேட்டு, இதெல்லாம் கேட்கும். இது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா கஸ்டமரோட 10 விரல் ரேகையும் வைக்க சொல்லும். கஸ்டமரோட 10 விரல் ரேகையும் வச்சிங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வரும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அதிலே அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். உடனடியாக நீங்கள் உங்களோட ஏடிஎம் கார்டை எடுத்து, அந்த ஏடிஎம் கார்டுக்குரிய காட்டும் ஏடிஎம் கார்டை எடுத்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஏடிஎம் மிஷினில் பின்னு செட் பண்ணி கொடுத்துடலாம். இவ்வளோ தான், இதுக்கு எல்லாமே ஒரு அதிகபட்சம் 15 நிமிஷம் செலவாகும். ஆக நீங்கள் பின்னு செட் பண்ணி கையில் அவங்க கையில் கொடுத்துட்டிங்கன்னா கஸ்டமர் எடுத்துகிட்டு போயிட்டு கூகுள் பே, ஃபோன்பே, எதில் வேணாலும் இணைச்சிக்கலாம். அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, இந்தியன் பேங்கில் இண்டு பே இருக்கிற மாதிரி, ஸ்டேட் பேங்கில் யோனோ பே இருக்கிற மாதிரி, நமக்கு பிபேன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷனில் அவங்க கொடுத்து பண்ணலாம். அப்போ கூகுள் பே ஃபோன் பே முடியாத பண்ண முடியாதா சார்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எதில் வேணாலும் பண்ணலாம். என்றால் நம்ம அண்டர் ஆர்பிஐயில் உள்ள ஒரு வங்கி, சரிங்களா? வேற என்ன உங்களுக்கு டவுட் சார்? இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனா அவங்க வந்து ஆதார் கார்டோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தா தான் பண்ண முடியலா சார்? இல்லை எல்லாம் ஆதார் கார்டோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதெல்லாம் அந்த தேவையில்ல. எந்த நம்பர் வேணாலும் அவங்க விருப்பப்பட்ட நம்பர் கொடுத்துக்கலாம். இல்லை சார், இப்போ வந்து நான் இப்போ இந்த ஐடி ஓப்பன் பண்ணும்போது ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருந்த மொபைல் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் சார். அதே மாதிரி அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வந்து அதை வச்சுதான். ஃபினோ பேங்க் மெர்ச்சன்ட் ஆகிறதுக்கு ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிருக்கிற மொபைல் நம்பர் தான் கொடுக்கணுங்கிற தேவையெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் ஆதார் கார்டோட லிங்க் பண்ண நம்பராக கொடுத்துருப்போம், சரிங்களா?
இல்ல சார், இப்ப வந்து ஆதார் கார்டோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாம இருக்குதுன்னு வச்சுங்க சார். சம்பந்தம் இல்லை சார், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆதார் கார்டோட நீங்க மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலாலும் கவலை இல்லை. ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க ஐடி தாராளமா எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். சரிங்களா? இப்ப ஓடிபி எனக்கு வெரிஃபிகேஷன் கேட்டிருந்தீங்க சார், அது மாதிரி தான் இப்ப. அதுதான் சார், அவங்க இப்ப நியூவா எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறாங்களோ அதை எடுத்துக்கோ, நோ ப்ராப்ளம் சார். ஐடி அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கோ ஐடி ஓபன் பண்றதுக்கோ ஒரு மொபைல் நம்பர் தேவை. அது வந்து ஆதார்ல ஜாயிண்டா இருக்கிற நம்பர் தான் தேவைங்கிறது கிடையாது. ஓகேங்களா? இல்ல சார், அது அது புரியுது சார். ஆ, இப்ப வந்து என்ன ஆதார் கார்டோட லிங்க் பண்ணி இருக்கிற மொபைல் நம்பர் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க சார். சரி, இப்ப ஓடிபி ஒண்ணு வரும் இல்லைங்க, அது நம்ம ஆதார் கார்டு நம்பர் கேட்கும்போது. அதுதான் சார் சொல்றேன், நீங்க ஆதார் கார்டோட லிங்க் பண்ணி இருக்கிற மொபைல் நம்பர் மிஸ் ஆனாலும் கவலை இல்லை சார். நமக்கு ஐடிக்கு கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர் தான் தேவை. ஆதார் கார்டுக்கு எடுக்கிறது, ஆதார் கார்டு புதுசாக எடுக்கிறதுக்கு தான் நீங்கள் சொல்கிற மெத்தட் வேணும். இப்போ ஓகேங்களா? ஓகே, நம்ம ஆதார் கார்டு எடுக்கல, அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ணுறோம். அதனால் ஆதார் கார்டுக்கும் இதுக்கும், இந்த ஆதார் கார்டில் லிங்க் பண்ணிக்கிற மொபைல் நம்பருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. வேறு என்ன சார் டவுட்டு? வேறு எதுவும் இல்லைங்க சார். இப்போ வந்து இந்த இப்போ நம்ம சர்ச் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணால் ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் அது அது ஓப்பன் பண்ணலாமா? இப்போ இன்னும் உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் முடியல, அதனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேணாம். அதுக்கு ஏடிஎம் கார்டுலாம் வேணும். அதனால அந்த நான் சொன்ன ஃபர்ஸ்ட்டு சொன்ன ப்ராசஸ் முடிங்க. ஏன்னா இப்போ என்னுடைய யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபினோ பேமெண்ட் பேங்க் தமிழ்னு அடிச்சிங்கனாவே நம்ம யூடியூப் சேனல் ஓடும். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாத வீடியோவே இல்லை, எல்லா வீடியோவும் இருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட இப்போ உங்களை மாதிரி கஸ்டமர்கிட்ட ஒரு மெர்ச்சன்ட்கிட்ட பேசின ஒரு ஆடியோவே கிட்டத்தட்ட ஒரு 150 ஆடியோ இருக்குது. நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்க வேணாம், போட்டுவிட்டு காதில் மட்டும் கேளுங்க, உங்களுக்கு வந்து தெளிவாயிடும். ஓகே, ஒரு 50 வீடியோ கேட்டிங்கன்னாவே நீங்களே வந்து தெளிவாயிடுவீங்க. சரிங்களா? சரிங்க, இது கேளுங்க. உள்ள அதுலேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு இருக்குது எல்லாமே டோட்டலாக, அதில் இருக்கிற எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்க்கறதுக்கு தகுதியான வீடியோக்கள் மட்டும்தான் நாங்கள் அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் அது தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தாராளமாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். வேறு எதுவும் தகவல் டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? இல்லை சார், நோ ப்ராப்ளம். எனி டவுட் வந்துச்சுன்னா எனக்கு கூப்பிடுங்க. நீங்கள் இப்போ நியூ மெர்ச்சன்ட் ஆகிருக்கிறீங்க. ஆரம்பத்தில் இது சாதாரண ஐடி பயன்படுத்துறதுக்கும் பேங்கிங் ஐடிக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஏன்னா சாதாரண ஐடியில் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா ரெமிட்டன்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா? மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா இதில் ரெமிட்டன்ஸ்னு இருக்கும். சாதாரண மற்ற ஐடிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர்னே இருக்கும். அதனால் குழம்பிட வேண்டாம். நம்ம வந்து மற்ற வங்கி மாதிரி பேமெண்ட் வங்கி இல்லாமல் ஷெட்யூல்டு வங்கியாக மாறி இருக்கும். எல்லாருக்கும் லோன் கொடுக்கலாம், எல்என்டி கட்டலாம், இந்த மாதிரி நிறைய சௌகரியங்கள் எல்லாமே நம்ம பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் கேளுங்க. மேலும் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா எப்போ வேணாலும் எனக்கு கூப்பிடுங்க. ஓகேவா? அதுக்கான வீடியோவையே நீங்கள் ஒரு முறை பாருங்கள். நம்ம சேனலில் உள்ள இருக்க அக்கௌண்ட் ஓப்பனிங், ஃபினோ பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங்கன்னு முதல்ல வந்து 7வது வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள், பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாயிடுங்க. அந்த வீடியோ இப்போ நான் சொல்கிறத விட அந்த வீடியோ, அந்த வீடியோவில் தான் எந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்பணுங்கிற ஆப்ஷன் அதில் தான் இருக்குது. சரிங்களா? ஓகேங்களா? டவுட் கிளியரா? ஓகே, ரைட். அதை பாருங்க, இன்னும் தெளிவான விளக்கங்களோட அந்த வீடியோலாம் இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான். ஓகேங்களா? ஏன்னா சொன்ன விளக்கங்கள் தான் நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்லணும் சொல்ற மாதிரி இருக்கும். அதனால அதை பாத்தீங்கன்னாவே போதும்னு சொல்றேன் நான். ஓகேங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு டவுட் வந்தா நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி நம்ம ஐடி வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு வில்லேஜ் ஏடிஎம் சொல்லி ரீசார்ஜ் பண்றதுக்கு ஒரு ஐடி கொடுப்பாங்க. இந்த ஐடியில இபி பில்லோ ரீசார்ஜோ செய்ய வேண்டாம். சரிங்களா? இந்த ஃபினோ ஐடியில ரீசார்ஜோ இபி பில்லோ கட்ட வேண்டாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசார்ஜ் பாத்தீங்கன்னா ஒரு 150 ரூபா ஒரு கஸ்டமருக்கு பண்றீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு உங்க வேலட்ல இருந்து பணம் போயிடும், கஸ்டமருக்கு ரீசார்ஜ் ஆகாது. அந்த நேரம் வரைக்கும் நம்ம கஸ்டமர் என்ன கூப்பிட்டு நீங்க கிளியர் பண்ற வரைக்கும் ஒரு மணி நேரம் ரீட்டைலர், அதாவது சாரி கஸ்டமர் உங்ககிட்ட வெயிட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? தவறான எண்ணம் வந்துடும். அதனால் நமக்கு வில்லேஜ் ஏடிஎம்னு ஒரு ஐடி இருக்குது, அதை நம்ம கம்பெனியில் கேளுங்க, தருவாங்க. அதில் வந்து உங்களுக்கு 3% கமிஷன் வரும், 1000 ரூபாய்க்கு 30 ரூபா கிடைக்கும். சரிங்களா? அது ஃப்ரீங்களா சார்? ஆ, அது ஃப்ரீ ஐடி தான், தமிழ் கஸ்டமர் கேர் இருக்குது. உங்களுக்கு டவுட்னா அதில் நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் வில்லேஜ் ஏடிஎம் டைப் பண்ணிங்கன்னா வரும், விஏ ஜாயின்ட் ஆன மாதிரி லெட்டர் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ணி நீங்களாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். ஓகேவா? சொல்றது இதுக்கு ஐடி வந்து நம்ம ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேக்கணுமா சார்? ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இப்போதைக்கு கேளுங்க. இப்போ டெஸ்டிங்ல நல்லா போயிட்டு இருக்காது,
எதுக்காக நம்ம தந்தோம் இந்த அந்த ஐடி அப்படி ஏன் இப்போ இது பண்ணுறோம் அப்படின்னா, இதை விட்டால் வசந்தம் ரீசார்ஜ் நிறையா கம்பெனிஸ் இருக்கு, நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இதில் வந்து சரிங்க சார். பார்த்தீங்கன்னா நமக்கு வில்லேஜ் ஏடிஎம் இப்போதைக்கு உங்களுக்கு, ஏன்னா பேன் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நாள்லேயே வர மாதிரி பேன் கார்டு ஆப்ஷன்லாம் கொண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, அப்டேஷன் பண்ணுறாங்க. அதில் சில சௌகரியங்கள், கூடுதல் சௌகரியம் நிறையா இருக்குது, சரிங்களா? சரிங்க சார். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க, ஒரு பெண்டிங் விழுகுதுன்னா உடனே கஸ்டமர் கேர் கால் பண்ணிங்கன்னா அடுத்த செகண்டே எடுப்பாங்க, உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க எடுக்கலனா கூட எனக்கு கால் அடிச்சிருவீங்க, நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு சொல்ல வரேன் நான். ஓகேங்களா, ஓகே சார். புரியுதுங்களா இல்லைங்களா? புரியுது சார். ஏன்னா ஃபினோவில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் மற்ற கம்ப்ளைண்ட் எல்லாமே நாங்கள் கிளியர் பண்ணிவிடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரீசார்ஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம கஸ்டமர் கேர் லைனில் பிடிச்சி, தமிழ் கஸ்டமர் கேர் நம்மளுக்கு தான், நம்ம தான் தமிழ் கஸ்டமர் கேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். பட்டு இது மேலே அதிகமாக அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே எந்த இடத்துல பெண்டிங் கிடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்டு மும்பையில் கிளியர் பண்ணுறதுக்குள்ளே டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்துக்கும் போது என்ன ஆகும், கஸ்டமர் வெக்ஸ் ஆகி போயிடுவாங்க, உங்கள் மேலே தப்பான அபிப்பிராயம் வந்துடும். இந்த இதுல பர்சன்டேஜும் அதிகமா சொல்லுங்க சார். 3% தான் நமக்கு இன்கம். சொல்ல வரேன், பர்சன்டேஜும் கம்மியா தான் இருக்கும். இந்த ஐடி மட்டும் இல்ல, நீங்க நார்மலா இருக்கக்கூடிய ஏபிஎஸ் ஐடி, எந்த கம்பெனி ஐடியா இருந்தாலும் பர்சன்டேஜ் ரீசார்ஜுக்கு 1000 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா 5 ரூபா இவ்வளவுதான் தருவாங்க. ஆனா நம்ம ஒரு மடங்கே சேர்த்து 30 ரூபா உங்களுக்கு தரோம், சரிங்களா? சோ 30 ரூபா தரும்போது நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே சார். இப்ப கூட கால் பண்ணி கேட்கலாமா சார்? மார்னிங் இப்போ கேட்கணும், மார்னிங் கேளுங்க, சரிங்களா? இல்லை வேற என்ன டவுட் இருக்கா சார்? நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், தேவையான அளவு டவுட் இருந்தால் கூட கேளுங்க, நான் சொல்லி முடிச்சுட்டு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் வந்து எல்லா கஸ்டமருக்கும் பேசி 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 சொல்லிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்கள் தான் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அந்த டவுட்டு கேட்கணும், நான் அந்த டவுட்டு கிளியர் பண்ணி தரேன், சரிங்களா? சரிங்க சார். இந்த மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு ஐடி கேட்டிருந்தோம் சார், டக்குன்னு இந்த அக்கௌண்ட் நம்பர் மட்டும் போட்டாலே ஃபுல் டீட்டெயில் வரும்னு சொன்னீங்களா சார்? ஆ, அந்த ஐடி நான் உங்களுக்கு தரேன், வெயிட் பண்ணுறேன், சரிங்களா? சரிங்க சார். ஓகே, அதுவும் தரேன். இப்போதைக்கு நீங்கள் வில்லேஜ் ஏடிஎம் பயன்படுத்தி ரீசார்ஜ் எல்லாமே பயன்படுத்துங்க, நான் உங்களுக்கு அந்த மணி ட்ரான்ஸ்ஃபரும் வில்லேஜ் ஏடிஎம்லேயும் வந்துவிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஃபினோவில் பண்ணுறது உங்களுக்கு பெட்ரு. நல்லா கேளுங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரை மட்டும் போட்டு சர்ச் கொடுத்தா கஸ்டமருக்கு பணம் போயிடுற ஐடிக்கு வந்து 1000 ரூபாய்க்கு கமிஷன் வந்து உங்களுக்கு 7 ரூபாய் 8 ரூபாய் செலவாகும், சரிங்களா? இல்லை சார், நானே ஐஎஃப்சி கோடு எல்லாமே கொடுத்து டைப் பண்ணி அனுப்புறேன்னா வெறும் 3 ரூபா 50 பைசாவிலிருந்து 5 ரூபா தான், சரிங்களா? எது பெட்டராக இருக்கும்னு பார்த்துங்க. நம்ம வில்லேஜ் ஏடிஎம்ல அதை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்கோம். அதாவது என்னென்னா, கஸ்டமருக்கு வந்து வெறும் 3 ரூபாயிலேயே மணி ட்ரான்ஸ்ஃபர் போகணும், பட் அதே சமயத்தில் அவங்க வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்தாவே டீட்டெயில், கஸ்டமரோட கெட் நேம் கொடுக்கும்போது கஸ்டமரோட டீட்டெயில்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சர்ச்சிங் போய்கிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் முடியும் போது கண்டிப்பாக எல்லாருக்கும் இது பயன்பாடாக இருக்கும், சரிங்களா? ஓகே. வேறு எதுவும் டவுட் இருக்கா சார்? இல்லை சார்.